வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தந்த கனவுகள் வந்தால் நம்மளுடைய குடும்பத்தில் சுபிட்சம், அதாவது ஒரு நல்ல பண வரவை உருவாக்கக்கூடிய கனவுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான், கோயிலுக்கு போகும்போது விளக்கேற்றுறதுக்காக போவோம். அப்போது கையில் ஒரு துணி எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா அந்த விளக்கேற்றுறதுக்கு எண்ணெயை ஊற்றி திரியெல்லாம் பிழிஞ்சிட்டு அந்த கையை அப்படியே கோயிலுடைய செவுத்தில் தொடச்சிட்டு வந்துடுவோம். அப்படி இருக்கக்கூடாது, அதை சுத்தமாக பார்த்துக்கணுன்னா ஒரு துணியை கொண்டு போனீங்கன்னா கையை அதில் தொடச்சிக்கலாம், விளக்கெலாம் ஏற்றி முடிச்சுட்டு துணியை அங்கேயே வச்சுட்டு கூட வரலாம், வேறு யாருக்காவது அது பயன்படும். செவுத்தில் தொடச்சி கோயிலுடைய செவர்களெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டேன். நம்ம வந்து கனவுகளில் பல ரகங்கள் இருக்குது. இப்போ கனவு சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த கனவு எப்படின்னா, நமக்கு சுபிட்சத்தை வழங்கக்கூடியது, அதாவது பணம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கனவுகள். ஒரு சில கனவுகள் இருக்குது, அந்த கனவுகள் எல்லாம் கண்டோம்னால் நமக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். சரி, என்னென்ன கனவுகள்னு பார்ப்போம். அதாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருக்கோன்னா, அந்த கோவிலில் சுபகாரியங்கள், அதாவது பெரிய நிகழ்ச்சிகள், இப்போ கோயிலில் நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா, திருவிழான்னு, அந்த மாதிரி திருவிழா கண்டால் நம்ம குடும்பத்தில் சுபிட்சம். சுவாமி வந்து முழு அலங்காரத்தோடு, அதாவது சொர்ண அலங்காரம்னு சொல்லப்படுற அலங்காரத்தோடு அந்த காட்சி பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக நதி, அதாவது ஒரு அருவின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அருவி மேலேருந்து விழறதை நீங்கள் ரசிக்கக்கூடிய காட்சியாக இருக்கணும். அது சில சமயம் பயந்து பார்ப்பாங்க, அப்படிலாம் ரசிக்கக்கூடிய காட்சியாக அந்த கனவு உங்களுக்கு வந்தால் அந்த குடும்பத்தில் சுபிட்சத்துக்கு வழிவகுத்துடும். அது நகை, பொருள், பணம் இதெல்லாம் வந்து வர்ற மாதிரியோ இல்லை எங்கேயாவது இருக்கிற மாதிரியோ காட்சிகள் கண்டாலும் சுபிட்சத்தை ஏற்படுத்தும், குடும்பத்தில் நல்ல சுபிட்சங்களை ஏற்படுத்தும். இது போக ஒரு பெரிய ஒரு ராஜா மாதிரி, அதாவது அந்த காலத்தில் ராஜாக்களை குறிப்பிட்டு தான் அந்த கனவு பலன் எழுதினாங்க. இப்போ அது ராஜாக்கள் இல்லைன்றனால மிகப்பெரிய அதிகாரிகள், ஒரு அரசியல் தலைவர்கள், இவங்களெல்லாம் சந்திக்கிற மாதிரி கனவு கண்டால், ஏன்னா அப்போ ராஜா இருந்தாங்க, அப்போ ராஜாக்கள் கிடையாது, இப்போல்லாம் நம்ம அரசியல் தலைவர்கள் தானே இருக்காங்க, அதை அந்த கிரேடில் இவங்க இருக்கிறதுனால அவங்கள மாதிரி பெரிய பெரிய விஐபிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய விஐபிகளை சந்திக்கிற மாதிரி கனவுகள் கண்டால் அப்போது நம்ம குடும்பத்தில் செல்வ செழிப்புக்கான வழிகள் வகுக்கும். அடுத்தது பிறருக்கு, அதாவது நீங்கள் நிறைய யாருக்கோ எடுத்து கொடுக்குறீங்க, பொருட்களை கொடுக்குறீங்க, பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நமக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கும். அதாவது கொடுக்கற மாதிரி அதாவது நம்ம கனவு நீங்கள் எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சேரும். அங்கேருந்து யாராவது உங்களுக்கு கையில் கொடுக்காமல் உங்கள் இடத்துல, உங்கள் வீட்லேயோ உங்கள் இடத்துலையோ வைத்திருந்தால் அதுவும் செல்வத்தை சேர்க்கும். இப்போ நிறைய பணம் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கீழே வைக்கணும், நம்ம இடத்துல நம்ம முன்னாடி இருக்கணும், நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உள்ள மாதிரி கனவுகள் கண்டால் அதுவும் குடும்பத்தில் சுபிட்சத்தை கொடுக்கும். நிறைய பேர் ஒரு கூட்டமாக இருந்து அந்த கூட்டத்தில் சந்தோஷமாக நல்ல சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்தாலும் நமக்கு பணம் சம்பந்தமான பலத்தை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி மலர்கள் சம்பந்தமான விஷயங்கள், இந்த பூக்கள் இருக்கு இல்லையா, இது ரொம்ப அதிகமாக எங்கள் வீட்டில் இருக்குது, இல்லை பூக்கள் தோட்டம் பார்க்குறோம், இல்லை நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் வந்துருக்குது, வீடு பூரா பூவாக இருக்குது அப்படின்னாலும் பண செல்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுவே ஒரு 8-10 வந்துடுது. இந்த மாதிரி கனவுகள் கண்டிங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் செல்வம் சேரும், பணம் புழக்கங்கள் இருக்கும், இல்லை சுபிட்சங்கள் இருக்கும், ஏதோ ஒரு நன்மை இருக்கும். இந்த கனவுகளெல்லாம் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கனவுலாம் கண்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை அந்த கனவு கண்டு முழிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் திரும்பவும் கம்முன்னு படுத்துக்கணும், எந்திரிச்சு போய் பாத்ரூம் போய்கிட்டு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அப்படியே கண்ணை முடின்னு திரும்பியும் படுத்துக்கணும். ஏன்னா இது வந்து கனவு கண்டவுடனே எந்திரிச்சு பாத்ரூம் போய் முகாலம்பி இந்த மாதிரி விஷயங்கள் செய்தால் அந்த கனவுடைய பலனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசுப கனவுகள் கண்டால் நம்ம பாத்ரூம் எந்திரிச்சு முகாலம்பி தண்ணி தெளிச்சுணும்னு சொல்லியிருக்கேன். சுப கனவுகள் கண்டும்போது அது உடனே நமக்கு ஒரு பலனாக இருக்கணுன்றதுனால வேறு எதுவும் செய்யக்கூடாது. நான் சொன்னபடி செய்தீங்க அப்படின்னா இந்த சுப கனவுகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து வீட்டில் சுபிட்சத்தை உருவாக்கும். நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.